ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஸ்கந்தா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் லிமிடெட் தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்லயும் வெளியாயிருக்கு. போயாபதி ஸ்ரீனு டைரக்ஷன்ல ராம் பொத்தினேனி, ஸ்ரீ லீலா, சாய் மஞ்சரேக்கர் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 47 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். தெலுங்கானா சிஎம் உடைய பையனும் ஆந்திரா சிஎம் உடைய பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணி திருமணம் செய்யறதுக்காக ஓடி போறாங்க. ஆந்திரா சிஎம் தன்னுடைய மகளை மீட்கவும் அதே நேரத்தில் தெலுங்கானா சிஎம் கொல்றதுக்கும் ஆள் அனுப்புறாரு. இந்த பிரச்சனைக்கு நடுவில் ராம் பொத்தினேனி குறுக்கிட்டு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அவருடைய மாஸ் அப்பீலா இருக்கட்டும், ஒரு இம்ப்ரெசிவான ஹீரோயினா இல்ல அப்படின்னாலுமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சார்ம் அண்ட் டான்சிங் ஸ்கில்ஸ் மூலமா இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீகாந்த் குறைவான காட்சிகள் வந்தாலும் நிறைவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டகுபதி ராஜுவும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. தமிழுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த படம் முழுக்க நிறைய லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு பாத்தீங்கன்னா தான் இந்த படம் என்டர்டெய்னிங்காவே இருக்கும். ஒரு அத்தன்டிக்கான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பாக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். படத்துடைய கதைகளும் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைகளும் தான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன் பிளேவே டீசென்டா பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தாலுமே பிளாட் இன்னுமே எங்கேஜிங்கா பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி நிறைய சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே இந்த படத்துக்கான லென்த் ஆட் பண்ணிருக்கு. இருந்தாலுமே வேல்யூ எதுவுமே ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே டீசென்டா பண்ணிருந்தாங்க. இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் வந்து லேக் ஆக தான் செய்யுது. இந்த படத்துக்கான எடிட்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாங்க. இருந்தாலுமே தேவையில்லாத காட்சிகள் சிலது வந்து கட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படம் வந்து எங்கேஜிங்கா இருந்திருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். ஸ்கந்தா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6/10.